ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அட்டகாசமான மீன் விருந்து தான் பார்க்க போகிறோம் ஓகே நான் உங்களுக்கு மூணு விதமான டிஷ்ஷஸ் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் ஓகே ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் ரைஸ் அடுத்ததாக ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை இதோட வீடே ஜம்முன்னு மணக்கிற அளவுக்கு ஒரு மீன் குழம்பு இந்த ரெசிபி எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே மீன் சமைக்கும்போது மீன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய மீன் எல்லாத்தையும் மசாலா தடவி ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்ம குழம்பு ரைஸ் எல்லாம் சமைக்கிறதுக்குள்ளக்க அது சரியாக வரும் ஓகே அதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோளமாவு மாவு மைதா மாவு இதோட தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு பாதி லெமன் புழிஞ்சிருக்கேன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய மீன் எல்லாத்துலேயும் இந்த மசாலாவை நல்லா தடவி வச்சிடலாம் ஓகே இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அடுத்ததாக நான் கோகனட் மில்க் ரைஸ் செய்கிறதுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கிறேன் இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது ஓகே அதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதோட மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு பட்டை அடுத்ததாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஓகே நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் ஓகே இதோட புதினா மல்லி இலைகள் சேர்த்துடலாம் ஓகே ஒரு கிலோ ரைஸ் என்னோட மெஷர்மெண்ட் கப்புக்கு நாலு கப் இருக்குது ஓகே நான் நாலு கப் தேங்காய்பால் நாலு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க அப்புறமா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஓகே நம்ம அரிசியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ரைஸ் எல்லாம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்திருக்கு ஓரளவுக்கு செட் செட்டாயிருச்சு ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரியே தம் போட்டுருவோம் இது தம்மில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் அதோட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து தக்காளி மசீர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு ஓகே இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கிருவோம் ஓகே அடுத்ததாக இது மீன் குழம்பு மசாலா தூள் நான் ஆல்ரெடி இந்த மசாலா தூள் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே அடுத்ததாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கியிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட புளிக்கரைசல் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் ஓகே இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டுருவோம் ஓகே போட்டாச்சு மீன் எல்லாம் முங்குரை மாதிரி மூழ்கி விட்டுட்டு இது மேலே ஒரு கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம் ஓகே இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வா பாருங்க ரொம்பவே சூப்பராக நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இது மேலே மல்லி இலைகள் தூவிடலாம் ஓகே ரொம்பவே டேஸ்ட்டாக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம தம்ல போட்டிருக்கிற ரைஸை போய் செக் பண்ணுவோம் ஓகே ரைஸும் கரெக்டான பதத்தில் சூப்பாக வந்திருக்கு ஓகே ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிடலாம் அதுக்காக நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் எடுத்து பொரிச்சிடுவோம் ஓகே எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மீன் சாப்பாடு ரெடி ஓகே நீங்களும் இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு மமாஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ